அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மகா சிவராத்திரியை பற்றி தான். அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் எப்படி வழிபாடு செஞ்சால் நமக்கு புண்ணியங்கள் வந்து சேரும், மேலும் எப்படி வழிபட்டால் நமக்கு ராஜயோகம் வரப்போகுது, மேலும் எந்த ராசிக்காரங்க வழிபட்டால் ராஜயோகம் கிடைக்கும், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காலியால் ஆன மோதிரம். இந்த மோதிரமானது முழுவதுமாக பித்தளையால் செய்யப்பட்டது, மேலும் தங்கத்தால் முலாம் பூசப்பட்டிருக்குதுங்க. இந்த மோதிரத்தை ஆண் பெண் என இருபாலரும் அணிகிற மாதிரி அட்ஜஸ்டபிள் சைஸில் செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த மோதிரத்தை நாம் அணிவதால் நமக்குள்ள ஒரு தெய்வீக சக்தியை நம்முள் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மோதிரம் தான் இந்த கருங்காலியால் ஆன மோதிரம். மேலும் இந்த மோதிரமானது பணப்புழக்கத்தையும் அதிகரிக்க செய்யக்கூடியது. இந்த மோதிரத்தை இப்போ நம்ம உற்சாகம் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க, அதுவும் மிக குறைந்த விலைக்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த மோதிரம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அம்பிகைக்கு நவராத்திரி, ஆடல் வல்லானுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி என்று சொல்வாங்க. மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தசி நாளில் வருகிற மகா சிவராத்திரி பலன்களையும் புண்ணியங்களையும் தரக்கூடியது என்றும் சொல்கிறாங்க. சிவபெருமானுக்குரிய விரதங்கள்லேயே சிறப்பானதொரு விரதமாக போற்றப்படுவது தான் மகா சிவராத்திரி என்ற வைபவங்க. அதனால தான் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு புண்ணியங்களும் வந்து சேருங்க, நம் முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் விலகும் என்கிறது சிவபுராணங்க. மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவங்க சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொள்ள வேண்டுங்க. இயலாதவங்க இரவு பொழுதுல எளிமையான எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளலாங்க. மகா சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வீட்டில் உள்ள சிவபெருமானின் படத்திற்கு தீப தூப ஆராதனை செலுத்தி வழிபட வேண்டுங்க. தொடர்ந்து அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ள வேண்டும். மாலையில் மீண்டும் குளித்துவிட்டு சிவபூஜையை இல்லத்தில் செய்ய வேண்டுங்க. அருகில் உள்ள சிவன் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு வழிபடுவது மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. சிவராத்திரி முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க ஒவ்வொரு ஜாம பூஜை முடித்த பிறகும் தண்ணீர் பால் பழங்களை உண்ணலாங்க. சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்கள் கூட தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அதை நம்மை விட்டு நீங்கும் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுதுங்க. எனவே சிவராத்திரி நாளில் விரதம் இருப்பது மிகவும் புண்ணியமாக கருதப்படுதுங்க. இந்த மகா சிவராத்திரி நாளில் அதிர்ஷ்டம் பெறப்போகின்ற ராசிகள், அதாவது ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேசராசி, மிதுன ராசி மற்றும் சிம்ம ராசி. இந்த 3 ராசிக்காரர்களும் மகா சிவராத்திரியில் இருந்து அதிர்ஷ்டம் பெறப்போகின்ற ராசிகளாக கருதப்படுதுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு சிவனை வழிபட்டால் கண்டிப்பாக ராஜயோகம் கிடைக்குங்க. மகா சிவராத்திரி மார்ச் 8, 2024 அன்று கொண்டாடப்படுது. இந்த நாளில் பக்தர்கள் சிவபெருமானை வழிபட விரிவான பூஜையை ஏற்பாடு செய்கிறாங்க. மேலும் சிவபெருமானின் நினைவாக கொண்டாடப்படும் மகா சிவராத்திரி ஒரு வளமான பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகவும் கருதப்படுதுங்க. மேலும் பக்தர்களுக்கும் தெய்வீகத்திற்கும் இடையிலான ஆன்மீக தொடர்பை ஆழப்படுத்த பல புனித சடங்குகளையும் உள்ளடக்கியதுங்க. இது பொதுவாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் இந்த நாட்கள் சரியான திதியின் அடிப்படையில் அனுசரிக்கப்படுது. பால்குணா அல்லது மகா மாதத்தின் இருண்ட பாதியின் 14வது நாள் தான் இந்த ஆண்டு. அந்த நாள் மார்ச் 8, 2024 அன்று வருதுங்க. மகா சிவராத்திரி மகத்தான ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் நாடு முழுவதும் பல மாநிலங்களில் கொண்டாடப்படுதுங்க. மார்ச் 8, 2024 அன்று சதுர்த்தசி திதி இரவு 9:57 தொடங்கி மார்ச் 9 அன்று மாலை 6:17 முடிவடையுங்க. நிசித கால பூஜை நேரம் நள்ளிரவு 12:07 தொடங்கி மார்ச் 9 அன்று நள்ளிரவு 12:56 முடிவடையுங்க. இதன் ஒரு பகுதியாக மார்ச் 8ஆம் தேதி முதல் கட்டத்தில் அல்லது சுப நேரம் மாலை 6:25 தொடங்கி இரவு 9:28 தொடருங்க. இரண்டாம் கட்டமாக மார்ச் 8ஆம் தேதி இரவு 9:28 தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி நள்ளிரவு 12:31 வரை சுப முகூர்த்தம்
தான் நடைபெறுங்க. பக்தர்கள் தங்கள் மனதையும் உடலையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக்கி ஒரு மங்களகரமான சூழ்நிலையை உருவாக்குவதால மிக நுணுக்கமான தயாரிப்புடன் பூஜை தொடங்குதுங்க. சில பக்தர்கள் தங்கள் வீடுகளை நறுமண மலர்கள், தூப குச்சிகள் மற்றும் புனித சின்னங்களால் அலங்கரிக்கிறாங்க. அதே நேரத்தில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு தங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தவும் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பெறவும் உலக இன்பங்களை தவிர்ப்பாங்க. மகா சிவராத்திரி பூஜையின் மையமானது புனிதமான குளியல் அல்லது அபிஷேகம் ஆகுங்க. இதில் சிவலிங்கம், பால், தயிர், தேன், நெய் மற்றும் புனித நீர் ஆகியவற்றால் ஸ்நானம் செய்யப்படுதுங்க. இது தூய்மை மற்றும் தெய்வீக அருளை குறிக்குது. ஒவ்வொரு பிரசாதமும் ஆழ்ந்த அடையாளங்களை கொண்டிருக்குதுங்க. சிவபெருமானின் தெய்வீக பண்புகளை தூண்டுது மற்றும் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் நிறைவேற்றத்திற்காக அவரது ஆசீர்வாதங்களை தூண்டுதுங்க. இந்த இலைகள் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவை என்று நம்பப்படுவதால பக்தர்கள் பில்வ பத்ரா எனப்படும் வில்வ இலைகளை ஆழ்ந்த பயபக்தியுடன் வழங்குறாங்க. மூன்று இலைகளும் விழிப்பு, கனவு மற்றும் ஆழ்ந்த உறக்கம் ஆகிய நனவின் மூன்று அம்சங்களை குறிக்குதுங்க. மேலும் அவற்றை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிப்பது அகங்காரத்தின் சரணடைதல் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை அடைவதை குறிக்குதுங்க. அதே போல ருத்ராட்ச மணிகள் மகா சிவராத்திரி சடங்குகளில் மகத்தான முக்கியத்துவத்தை கொண்டிருக்குதுங்க. ஏனெனில் அவை சிவபெருமானின் கண்ணீரை உள்ளடக்கியதா நம்பப்படுது. பக்தர்கள் புனித மந்திரங்களை உச்சரித்து தியானம் செய்கிறாங்க. ஒவ்வொரு மணியையும் பக்தியுடன் எண்ணி சிவபெருமானின் தெய்வீக அதிர்வுகளுடன் தங்கள் உணர்வை இணைக்க முயல்கிறாங்க. சில இடங்களில் பக்தர்கள் ஜாகரன், இரவு விழிப்பு, கீர்த்தனைகள், பக்தி பாடல்கள் பாடுதல் மற்றும் சிவபெருமானின் கதைகளை விவரிக்கிறாங்க. பழங்கள், இனிப்புகள் மற்றும் பிரசாதம் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுதுங்க. மகா சிவராத்திரியின் இரவு மிகவும் மங்களகரமானதாக போற்றப்படுது. இதில் சிவபெருமானின் தெய்வீக தாண்டவ நடனத்துடன் தொடர்புடையது. இது உருவாக்கம், பாதுகாத்தல் மற்றும் அழிவின் நித்திய சுழற்சியை குறிக்குதுங்க. பக்தர்கள் பொதுவாக சிவன் கோவிலுக்கு சென்று பில்வ இலைகள், பால், தேன் மற்றும் நீர் ஆகியவற்றை தெய்வத்தின் சின்னமாக லிங்கத்திற்கு சமர்ப்பிப்பதன் மூலமாக இந்த நிகழ்வை கடைபிடிக்கிறாங்க. இது தூய்மை மற்றும் பக்தியை குறிக்குதுங்க. மகா சிவராத்திரி இந்து மதத்தில் பல காரணங்களுக்காக பெரும் முக்கியத்துவத்தை கொண்டிருக்குது. சிவபெருமானை சுற்றியுள்ள பல்வேறு கதைகள், சில மரபுகள் நள்ளிரவில் சிவபெருமான் ருத்ரனாக வெளிப்பட்டதாக கூறப்படுதுங்க. மற்றவர்கள் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் புனிதமான சங்கமத்தை குறிப்பது என்றும் நம்புகிறாங்க. இது சிவன் மற்றும் சக்தியின் ஒற்றுமை குறிக்குதுங்க. இந்து புராணங்கள் படி சிவபெருமான் பெருங்கடலை கலக்கும்போது வெளிப்பட்ட விஷத்தை உட்கொண்டு உலக இருளில் இருந்து காப்பாற்றினர் என்றும் நம்பப்படுதுங்க. மகா சிவராத்திரியின் போது சிவபெருமான் தாண்டவ நடனம் ஆடுவதாக சிலரிடையே நம்பிக்கை இருக்குதுங்க. இந்த பிரபஞ்ச நடனம் படைப்பு, பாதுகாப்பு மற்றும் அழிவை குறிக்குது. கூடுதலாக இந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு பிரார்த்தனை செய்வது தனிநபர்களுடைய பாவங்களை வென்று நீதியின் பாதையில் செல்ல உதவுது என்றும் பலரால் நம்பப்படுதுங்க. மகா சிவராத்திரியில் விரதம் இருப்பது மங்களகரமானதாக கருதப்படுது மற்றும் நல்ல அவதிஷ்டத்தையும் தரும் என்று நம்பப்படுதுங்க. மகா சிவராத்திரி மகத்தான மதம் மற்றும் ஆன்மீகத்தை கொண்டு இருக்குது. இந்துக்களிடையே பெரும்பான்மையான முக்கியத்துவத்தை கொண்டது இந்த மகா சிவராத்திரி. நாடு முழுவதும் உள்ள இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாகவும் விளங்குதுங்க இந்த மகா சிவராத்திரி. இந்து மதத்தின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும் இந்த திருவிழா. முற்றிலும் அழிக்கும் மற்றும் இந்த பிரபஞ்சத்தின் மிகவும் இரக்கமுள்ள கடவுளான சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதுங்க. மகா சிவராத்திரி விழா பால்குன் மாதம் கிருஷ்ண பட்சத்தின் சதுர்த்தசி திதியில் கொண்டாடப்படுதுங்க. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா March 8, 2024 அன்று கொண்டாடப்பட இருக்குதுங்க. மகா சிவராத்திரி நாளானது மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நாள் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் வாழ்நாள் அர்ப்பணிப்புக்காக அறியப்படுதுங்க. இருவரும் திருமணம் செய்து கொண்ட நல்ல நாள் இதுதாங்க. சிவபக்தர்கள் அனைவரும் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவபெருமானை வழிபட்டு அபிஷேகம், ருத்ராபிஷேகம் செய்து பல்வேறு சிவ மந்திரங்களை உச்சரித்து இறைவனின் அருள் பெறுவதை கொண்டாடும் நாள்தான் இந்த மகா சிவராத்திரி. பக்தர்கள் ஆன்மீக எழுச்சி பெற
பெறவும் முக்தி பெறவும் இதுவே சரியான நாள் என்று கருதப்படுதுங்க. இந்த நன்னாளில் பக்தர்கள் காலையில் எழுந்ததும் முதலில் புனித நீராடி விட்டு தாங்களை தூய்மைப்படுத்தி கொள்கிறாங்க. அவர்களின் வீட்டை குறிப்பாக பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். மக்கள் முதலில் தாங்கள் பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி முழு மனதுடன் சிவபெருமானை வணங்குறாங்க. அவர்கள் கோவிலுக்கு சென்று ஜலாபிஷேகம் செய்து பின்னர் சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்தத்தை சமர்ப்பித்து பால், தயிர், தேன், சர்க்கர் பொடி மற்றும் நெய் ஆகிய 5 பொருட்களின் கலவை தான் பஞ்சாமிர்தங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.